வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அன்பர்களே. எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு கிடைத்த பொக்கிஷமே என்னுடைய குருமார்களே, எனக்கு கிடைத்த பொக்கிஷமே இந்த ஜோதிட துறை, எனக்கு கிடைத்த பொக்கிஷமே இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய அனைத்து ஜோதிடர்களும். எந்த இடத்திலும் எந்த சூழலிலும் எனது ஜோதிட நண்பர்களையோ எனது குருமார்களையோ இந்த பிரபஞ்சத்தில் உலவி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஜோதிடர்களும் ஞானிகளே அப்படின்னு அவங்கள பெருமைப்படுத்தக்கூடிய நபராக நான் இருப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். நிறையா ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை இதில் பகிர்ந்துட்டு வர்றோம். நாம் பார்க்கக்கூடிய முறை சற்று வித்தியாசமானது, அதுவும் குருவின் அருளாலே, அதுவும் இறையின் அருளாலே. இந்த ஜாதகம் கடந்த நவம்பர் மாதம், போன வருடம் நவம்பர் மாதம் நான் இலங்கையில் இருந்த பொழுது இந்த ஜாதகம் என் கையில் கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த ஜாதகத்தை வாங்கின உடனேயே நான் முதல் கேள்வி, ஞானவேல் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் உங்களுடைய கூட்டாளியாக இருந்து, அதாவது உங்களுடைய பார்ட்னராக இருந்து, ஒர்க்கிங் பார்ட்னராக இருந்து நிறையா உங்ககிட்டருந்து பெரும் பொருளாதாரத்தை அபகரித்து சென்று விட்டாரா அப்படின்னு தான் கேட்குறேன். அவர் ஒரு செகண்டு அவருக்கு ரொம்ப மிராக்கிள் ஆயிடுச்சு அவருக்கு. ஆமாங்க, ஞானவேலுங்கிறவர் தான் என்கிட்டருந்து ஒர்க்கிங் பார்ட்னராக இருந்தார். என்னுடைய ஃபினான்சியலில் இழப்புக்கு காரணமே அந்த ஞானவேலு. முதல்ல வேலைக்கு வந்தார், அப்புறம் ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர் மாதிரி அவரை வச்சுருந்தோம். என்கிட்டருந்து குரோர் கணக்கில் அடிச்சுட்டு போயிட்டார். என்னால் இன்னும் அந்த இழப்பை ஈடு செய்ய முடியலை. இது எப்படி ஐயா நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ இந்த கன்னியா லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதியே ஆறாம் அதிபதி, ஐந்தாம் அதிபதியே ஆறாம் அதிபதி, ஆறாம் அதிபதியான சனி யாரை போய் தொடர்றாரு, ஏழுங்கிற ஒரு பார்ட்னரை போய் தொடர்றாரு. இந்த சனிக்கிழத்து யார் இருக்கா, குரு இருக்கார். அப்போ ஒரு வேலைக்கு வந்தவரை ஒரு பார்ட்னராக சேர்த்துருப்பாங்க, ஒர்க்கிங் பார்ட்னர் மாதிரி சேர்த்துருப்பாங்க அவருடைய திறமையை பார்த்து. அந்த சனியே ஆறுக்குடையவராயிடுறாரு. அவரை இந்த கன்னியா லக்னத்துக்கு மூணுக்கும் எட்டுக்குடைய செவ்வா நீச்சமாகி வக்கரமாகி பார்க்குறாரு. மூணுங்கிறது ஆவணம் ரெக்கார்டு, எட்டுங்கிறது திருட்டு. அப்போ கேதுங்கிறது ஞானம், செவ்வாங்கிறது வேலு. அப்போ ஞான வேலுங்கிறவரை வேலைக்கு சேர்த்தா இவருக்கு பிரச்சனை வந்துடும். செவ்வாயினுடைய பேரும் இந்த கேதுன்னு சொல்லக்கூடிய ஞானம்னு சம்மந்தப்பட்ட ஞானவேலு, சுப்பிரமணி இந்த மாதிரி ஒரு பேர் உள்ள நபரை இவங்க வேலைக்கு வச்சாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுடைய நிர்வாகத்துக்கு அவர் ஒலை வச்சிருவார். நான் வந்து இந்த மூணுக்கு எட்டுக்குடைய செவ்வாயை பேராக எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான் வித்தியாசம். ஆறாம் இடங்கிறது வேலைக்காரரு, அவர் போய் யாரை தொடர்றாரு, பார்ட்னர்னு சொல்லக்கூடிய குருவை தொடர்றாரு. அப்போ இந்த லக்னத்துக்கு, கன்னியா லக்னத்துக்கு பன்னெண்டு கூடிய சூரியனும் எங்கே இருக்காரு, ஆறாம் அதிபதியோட சேர்ந்து இருக்காரு. அப்போ ஆறுக்குடையவர் கூட பன்னெண்டு கூடிய விரையாள் மீது சம்மந்தப்பட்டிருக்காரு. ஒரு வேலையாள்னால இவங்களுக்கு விரயம் வரும் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தினுடைய அமைவு. அப்போ ஒரு அவரே ஒரு ஒர்க்கிங் பார்ட்னராகவும் இருக்காரு. ஆறு தான் ஒர்க்கிங், ஆறு தான் வேலை. அப்போ அந்த ஞானவேலுங்கிற நபரை சேர்த்து, பார்ட்னராக சேர்த்து அவர் உங்கள் நிர்வாகத்திலேருந்து பெரும் பணத்தை திருடி கொண்டு சென்றிருப்பார், நீங்கள் போனால் போட்டுன்னு விட்டுருப்பீங்க. ஆமாம், கௌரவத்துக்காக விட்டு கொடுத்துருப்பீங்க, சூரியன் தான் கௌரவம், போய் போது அப்படின்னு விட்டுருப்பீங்க. அவர் வச்சுட்டு போன கடன் சுமையவும் நீங்கள் சுமந்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த ஜாதகருக்கு அந்த செவ்வாயினுடைய காரகத்துவ பெயர் கொண்ட நபர்களை வேலைக்கு அமர்த்தக்கூடாது. அதே மாதிரி கேதுவுடைய சம்பந்தமான பெயர், கேது தான் ஞானம். ஸோ இந்த மாதிரி பேரை வேலைக்கு அமர்த்தினா அவங்களுக்கு பாதிப்பு வரும், 100% பாதிப்பு வரும். அப்போ நான் அந்த பாவகத்துக்கான அதிபதியை, கிரகத்தை நான் பேரை மாற்றிக்கிட்டேன், அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ இந்த மூணு எட்டுக்குடைய செவ்வாய் வக்கரமாகி நீசமாகி பார்க்குறாரு. இவருடைய பொருளாதாரத்தை அவர் கைவிச்சு போயிட்டார். சரி, இவருக்கு எந்த மாதிரி பேர் உள்ள நபர்கள், இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதே அவருக்கு விளக்கம் சொல்லி, இப்போ இந்த மாதிரி ஒரு பேர் உள்ளவரை நீங்கள் வேலைக்கு வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம், ஆமாங்க, அந்த மாதிரி நபரை தான் நான் இப்போ வேலைக்கு வச்சுருக்கேன்.
ஒரு மதன கோபாலுங்கிறவரை வேலைக்கு சேர்த்துருக்கீங்களா அப்படின்னா, அவர் மதன் குமாருங்கிறவரை வேலைக்கு சேர்த்துருக்கேன் அப்படின்னார். மதன் குமாருங்கிறவர், நான் கேட்டது மதன கோபால, இல்லை ஒரு மதன் குமாருங்கிறவர் தான் வேலைக்கு வச்சுருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொன்னார். சரி, மதன் குமாரும் ஓகே, இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காத ஒரு நபராக இருப்பார் அப்படின்னு சொல்லி அவருக்கு பலனை சொன்னோம். ஸோ என்னுடைய ஜாதக முறை என்பது, பரிகாரம் என்பது என்னை பொறுத்தவரை இப்படி தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பேர் உள்ள நபரை யாரோ, எந்த பேர் உள்ள நபரை வேலைக்கு வைக்கலாம், எந்த பேர் உள்ள நபரை வேலைக்கு வைக்கக்கூடாது, அந்த நபரை வச்சோம்னா நமக்கு இழப்பு வரும், இந்த நபரை வச்சோம்னா நமக்கு வளர்ச்சி வரும் அப்படிங்கிற ஒரு பரிகார முறையை கண்டுபிடிச்சி அவருக்கு சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்கேன். வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மீண்டும் உங்களை நல்ல ஒரு சூழலில் சந்திக்க விரும்பும் நான், உங்கள் பண்டிட் விஜய். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.